இன்றைக்கி வந்து நான் வந்து தேங்காய் புண்ணாக்கு ஏற்கனவே தேங்காய் புண்ணாக்கு எடுத்த வீடியோலாம் காமிச்சேன். அதில் வந்து கிரேவி பண்ணுறதுக்கோசம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட்டை, லவங்கம், ஒரு ரெண்டு லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சோண்டு கால் டீஸ்பூன் சோம்பு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நான் புண்ணாக்கெலாம் எடுத்ததை பற்றிலாம் வீடியோ போட்டிருந்தேன், ரெண்டு மூணு வீடியோ. அதனால் இது பார்த்துட்டா உங்களுக்கு தேங்காய் புண்ணாக்கு நான் எப்படி எடுத்தேன். எனக்கு அந்த தேங்காயில் எண்ணெய் ஒன்றும் வரல, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாத்துல எண்ணெய் தான் வந்தது. புண்ணாக்கு கிடச்சிது. சரி, அந்த புண்ணாக்கையும் யூஸ் பண்ணுவேன். உடம்பு புண்ணாக்கு உடம்புக்கு நல்லது தானே, அதனால் வந்து இந்த கிரேவி ட்ரை பண்ணலான்னு யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு செஃப் ஒருத்தர் வந்து நிலக்கடலை புண்ணாக்கு வச்சுக்கிட்டு இருந்தார். சரி, நம்ம இப்போ நம்மகிட்ட இருக்கிறது தேங்காய் புண்ணாக்கு தான். அதெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் பற்றி புண்ணாக்கு வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன், இல்லாட்டி பண்ண மாட்டேன். சும்மா நாளும் வீடியோ போட்டாலும் போட்டுட்டு நல்லா இருந்தோம்னு வச்சுங்க, அது நல்லா இருக்கும். இந்த இது இருக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த மிக்சியில் அந்த பச்சை புண்ணாக்கு தாங்க அது. நான் வந்து பாருங்கள், எடுத்த புண்ணாக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவர் செக்கு போட்டதுன்னா அந்த காஞ்ச புண்ணாக்கு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. புண்ணாக்கு எடுக்கிறதுக்குள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது புண்ணாக்கு வாங்கி செஞ்சுக்கிங்கன்னாரு. அதில் நம்ம புண்ணாக்கு சரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சரி அதுலேயே பண்ணுவோன்ட்டு நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். எண்ணெய் ஆடுற இடத்துல ஃப்ரெஷ்ஷு புண்ணாக்கை வாங்கி செய்ய நல்லாயிருக்கும்னாரு. நான் வந்து இப்போ நான் இருக்கிறேன், நான் செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக தானே வச்சுருக்கேன். இல்லை அதையே போட்டு இந்த கிரேவி பண்ணலான்ட்டு. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுவோம். இதே தோல், காரம், அவ்வளோதான். அவர் போட்டிருந்தார் காரம், தனியாக பொடி. தண்ணி ஊற்றி நம்ம வந்து எல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டோம். மிக்சி கவுன தண்ணி எடுத்துக்கலாம், அதே எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு அவர் வந்து புளி தண்ணி ஊற்ற சொன்னார், அதையும் ஊற்றிக்கோ. செஞ்சு பார்த்த பிறகு இது எதுக்கு செட் ஆகும்னு நான் சொல்கிறேன், சப்பாத்திக்கா சாதத்துக்கான்ட்டு. அவர் மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும்னு சொன்னார், அந்த மாதிரி தாங்க இருக்குது, நல்லதான் இருக்குது. இன்னும் புளி தண்ணி ஊற்றி சொன்னார், அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டோம், கொதித்த பிறகு நம்ம புளி தண்ணி ஊற்றலாம். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்து தேங்காய் எண்ணெயோட புண்ணாக்கு இல்லையா, பிரிஞ்சு போட்ட உடனே எப்படி கிரேவி நல்லா ஒரு மாதிரி எண்ணெய் பசையாக நல்லா இருக்கு பாருங்க. எண்ணெய் போட்டோம், பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிட்டு, அந்த அரைச்சி வச்ச புண்ணாக்கு அதையும் போட்டோம். எடுத்த புண்ணாக்கு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டாங்க, அதுமாரி பேஸ்ட் ஆகிடுது. ஃப்ரெஷ்ஷு புண்ணாக்கு இல்லையா, போட்ட உடனே 2 நிமிஷத்தில் பேஸ்ட் ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் புண்ணாக்கு எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்குது இந்த குழம்பு, நான் கூட என்னமோன்னு நினச்சேன், பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. மட்டன் குழம்பு மாதிரி தான் இருக்குது. புண்ணாக்கு கரைச்சா இப்போ எண்ணெய் ஆடுற இடத்துல புண்ணாக்கு கரைச்சா வாங்கி எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், இந்தமாரி கிரேவி பண்ணிக்கிங்க. தேங்காய் எண்ணெய் புண்ணாக்கு தான் கூட நல்லா தான் இருக்குது. அவர் காமிச்சது கடலை எண்ணெய் புண்ணாக்கில், நான் வந்து தேங்காய் எண்ணெய் புண்ணாக்கில் செஞ்சுருக்கேன். மட்டன் குழம்பு மாதிரி நல்லா இருக்குது. ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வந்துடுச்சிங்க கிரேவி. கொஞ்சம் எனக்கு காரம் குறைச்சலாக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம புளித்தண்ணி வேறு ஊற்ற போகிறோம் இல்லையா, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவர் சொன்ன மாதிரி நிஜமாக மட்டன் குழம்பு மாதிரி தான் இருக்குது. எண்ணெய் இடத்துல, எண்ணெய் ஆடுற இடத்துல புண்ணாக்கு கடிச்சா வாங்கிக்கோங்க, நான் கூட இன்னும் வாங்கலான்றேன், நல்லா தானே இருக்குது கிரேவி. எனக்கு தெரிஞ்சு வெறும் புண்ணாக்கு மட்டும் போட்டு செஞ்சார்,
எனக்கு என்ன சொன்னதுன்னா, இது சாப்பிட்டு பார்த்த பிறகு ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று என்கிட்ட இருக்குது, அது ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதையும் எடுத்து இதில் போட்டுக்கலாமான்னு யோசிச்சுட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஏதாவது உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. பொதுவாக நம்ம மட்டன் குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு போடுவாங்க வேக வச்சு, அது என்ன கொலசால் எடுத்துணுமோ என்னத்துக்குன்னு தெரியல, ஒரு கிராமத்திலலாம் போடுவாங்க, பத்தாதுன்னோ தெரியாது. அதனால் நம்ம இதுக்கும் வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இது நான் என்னோடய சொந்த அனுபவம். இதுதான் உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி எப்போவுமே வேக வச்சு வச்சுருப்பேன், அதை ஒன்று கட் பண்ணி இந்த கிரேவியில் போட்டுக்கலான்ருக்கேன். நல்லா அருமையாக இருக்குங்க குழம்பு பார்க்குறது, எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக நல்லா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக. செஃப் சொல்லாததை நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு ரெண்டு உருளைக்கிழங்கையும் போட்டுக்கோங்க. என்னோடய கிரேவிக்கு ஒரு உருளைக்கிழங்கு போதும், நீங்கள் கொஞ்சம் நிறையா செய்கிறதா இருந்தால் ரெண்டு கிரேவி ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டுங்க, டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். வேக வச்ச உருளைக்கிழங்குங்கிறனால இது அப்படியே கடைசியாக போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு நிறுத்திக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வர வரைக்கும் வீடியோ இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நான் போட்டுக்கிறேன், நீங்களும் போட்டுக்கோங்க. புண்ணாக்கு உடம்புக்கு நல்லது தாங்க, இன்னும் கொஞ்சம் புண்ணாக்கு எடுத்து வச்சுருக்கேன். நிஜமாவே நல்லாயிருக்கும், இல்லாட்டி நான் லோட் பண்ண வேணாம் தான் நினச்சேன், நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.